வணக்கம் தமிழர்களே, புலிகளின் மறை புலிகளின் தசமை ஒரு புதிய முயற்சி. நான் வணங்கும் தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு புரட்சிகர வணக்கங்கள். இன்று இந்த காணொலியை பார்க்க சிறைப்பன அனைவருக்குமே எனது நன்றிகள். ஓகே, டைரக்டாக விரைந்து போயிடலாம். எப்புறம் யாரோ வைக்கப்பணும், அப்புறம் எப்புறம் காண்பது அறிவு என்ற குரலை கேட்டுற போல் இன்னைக்கு ஒருத்தரை பற்றி நம்ம செய்ய போகிறோம். அந்த யார் அப்படிங்கிறத என்னோட தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க. ஓகே, வாங்க நேராக விரைந்து போயிடலாம். கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி, ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து என்னன்னா, அவருடைய சாணக்கியன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தார். ரொம்பவும் அருமையான ஒரு வீடியோ, ஒரு 24 நிமிடங்கள் வரையும் சூப்பராக இருந்தது. அந்த வீடியோவில் நான் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன்லாம் கமெண்ட்ஸ்லாம் அதிகமாக படிக்க ஆரம்பிப்பேன். நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்ஸ் படிக்க ஆரம்பித்தப்போ கமெண்டில் கல்வி கை ஊற்றுருந்தாங்க, என்னடா அப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு லைக்ஸ் எல்லாம் பார்த்தேன். லைக்ஸ் வந்து என்னென்னா, இந்த ஆண்டு 5K இருந்தது, இந்த ஆண்டு 3K டிஸ்லைக் இருந்தது. அந்த அளவுக்கால் ஏதாவது பேசிட்டாரு, என்னடா அப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்தா நிறைய விடயங்கள் எனக்கு முரணாகவே இருந்தது. அதை நம்ம பேசணும்னு சொல்லி தான் வந்திருக்கேன். காணொலியை முழுசாக பாருங்கள், பாதையில் பார்த்துட்டு போயிட்டு இது பண்ணாதீங்க. ஓகே, இது போன்ற உண்மை தகவல் நீங்கள் உடம்பும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் ஆல் கொடுத்துருங்க. என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் அப்படியே அந்த பள்ளியோட ஹிஸ்ட்ரியிலேருந்து அந்த பள்ளியினுடைய வரலாறுலேருந்து எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டு வந்தார். பிஎஸ்பிபி பள்ளியை பற்றின முழு விளக்கங்களையும் சரியாக சொல்லிட்டு வந்தார். ஏன்னா அது வந்து என்னென்னா, பொது ஊடகங்களையும் பார்த்தேன், அந்த பொது ஊடகங்களையும் அப்படியே தான் இருக்குது. அப்போ சரி, ஓகே, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். அடுத்தபடியாக அப்படியே வந்துட்டே இருந்தவர் தன்னுடைய அழகான அந்த சங்கீதானத்தை அழகாக காட்டாங்க சார். என்ன அப்படின்னா, ஒரு 6 நிமிஷத்தில் என்ன நடந்ததில் அவருக்குள்ள ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? சங்கி மாற்றம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சங்கித்தனத்தை அழகாக காட்டுச்சு. என்னென்னா, அந்த பள்ளியில் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் படிக்கிறாங்க, எல்லா சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஸ்தவர்களும் அங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விதத்தை சொன்னார். இதுக்காக இந்த விதத்தை சொல்கிறார் அப்படின்னு நான் யோசித்தா, சோசியல் மீடியாஸில் பிராமணர் நடத்துகின்ற ஒரு பள்ளி அப்படிங்கிற ஒரு இது அங்கே தாட் அங்கே குத்தப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் அவர் சொல்லியிருக்கார். அதனால் நம்ம அந்த பாயிண்ட் அப்படியே வச்சுருப்போம், பின்னாடி அதை பற்றி பேசுவோம். ஓகேங்களா, இதை மென்ஷன் பண்ணார். ஓகே, இதில் அப்போ கட்டாயமாக சமுதாயங்களை விட்டுட்டு தான் பேச போகிறாரு. செம்ம கண்டன்ற தம்பி, வாடா பேசலாம் சொல்லி நானும் உள்ளே பூந்து நிறைய இடத்துல முட்டி மோதி பார்த்தப்போ அவரோட பேச்சு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த ஸ்பீடு குறையாமல் அப்படியே பேசிட்டு வந்தார். அப்போது அந்த 6 நிமிஷத்துக்கு மேலே என்ன மேட்ரு சொல்ல வராதுன்னே தெரியாமல் நான் மட்டும் புத்தி பேசியிருந்தப்போ, அண்ணா சீக்கிரமாக என்ன மேட்ருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ராஜகோபாலன் அப்படிங்கிற அந்த ஒருத்தர் செய்த தவறுக்கு, எப்படி ராஜகோபாலன் சோக்கால்டு ராஜகோபாலன் அப்படிங்கிற அந்த ஒருத்தர் செய்கிற தவறுக்கு ஒட்டுமொத்த பள்ளியுமே நீங்கள் இழிவுபடுத்துவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அப்போ தான் நான் யோசித்தேன், அப்போ இவன் யார், இந்த கராத்தே மாஸ்டர் அவன், இவனும் அதே பள்ளியில் தான் வேலை செய்கிறான். ராஜகோபாலன் என்பவர் ஒருத்தர் அல்ல, இப்பயும் சொல்கிறேன், ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொருத்தரும், அதான் ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு பட்டம் சூட்டப்பட்டவர்கள் எல்லாருமே ஒருத்தர் அல்ல. ஆசிரியர் என்று பட்டம் சூட்டப்பட்ட அனைவருமே ஒருத்தர் அல்ல. அவங்க வந்து என்னென்னா, திருவள்ளுவராகவும், சயின்டிஸ்ட் சார்லஸ் டார்வின், இன்னும் எத்தனையோ சயின்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களையும் சேர்த்துக்கலாம், கவிஞர்கள் ஷேக்ஸ்பியர், இவன் நிறைய கவிஞர்கள், அவங்கெல்லாம் ஒன்றாக இணைந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி தான் ஆசிரியர். ஒரு சமூகத்தையே படைக்கின்றவர் ஆசிரியர். என்னோட யூடியூப் சேனலில், புலிகளின் தேசம் யூடியூப் சேனலில் ஆசிரியர் தினத்துக்கு நான் ஒரு காணொலி போட்டேன். அந்த காணொலி இணைப்பை நான் கீழே கொடுக்குறேன். என்னடா தம்பி, எந்த இணைப்புமே கீழே தர மாட்டேங்கிறது நினைக்கிறீங்க, இந்த இணைப்பு கட்டாயமாக தருவேன். ஆசிரியர் தினத்துக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஆசிரியர் தின வீடியோவில் நீங்கள் வேணால் செக்அப் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஆசிரியர் என்பவன் இன்னொரு அவனையே உருவாக்குகிறான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒரு ஆசிரியர் என்பவன் இன்னொரு அவனையே உருவாக்குறான்னு சொல்லி போட்டிருப்பேன். ஏன் அந்த வார்த்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு மிகப்பெரிய சமூகத்தை உருவாக்கக்கூடியவர், நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டிய தலையாய பொறுப்பை ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இது போன்ற கீழ்த்தனமான செயல்கள் செய்பவர்களை மன்னிக்கவும் கூடாது. மன்னிச்சா அது நம்மளோட பாவம், நமக்கு தான் அந்த பாவம் சேரும். சரி ஓகே, இதே தான் இவர் சொன்னார், நீ ஏன் தம்பி இவர் சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
அவர் ஒரு வார்த்தை விட்டிருந்தார், அந்த வார்த்தை எனக்கு இன்னும் குத்தினே இருக்கு. அப்படின்னா அந்த வார்த்தை விட்டாரு, நிரூபிக்கப்பட்டால் அவர் செய்தது தவறு தான், நிரூபிக்கப்பட்டால் அப்படின்னு ஒரு வார்த்தை விடுறாரு. அவர் விடுறது 4 நாளைக்கு முன்னாடி விடுறாரு. ஓகேங்களா, இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கு, என்ன செய்யணும்? அப்பயே பௌசர் சட்டத்தை கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அவரையும் அந்த வார்த்தை விடுறாரு. இவருக்கு வந்து என்னன்னா, ஒய்ஜி மகேந்திரனை ரிலீஃப் பண்ணும், ஒன்று மதுவந்தி அவங்க பேசின வார்த்தைகள் தவறு இல்லைன்னு சொல்லணும், ரெண்டு இந்த பிஎஸ்பிபி பள்ளியை நல்ல பள்ளின்னு காட்டணும், 3, 4 பிஜேபியை நல்ல கட்சின்னு காட்டணும், 4 இதுதான் இவரோட அக்ரிமெண்ட். இதை தெளிவாக காட்டியிருக்கார் இந்த அந்த காணொலியில். அப்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அப்படி எதுக்கு சொம்பு தூக்கணும்னு கேட்குறோம். அவ்வளோ அழகான பேச்சாளர், அழகான மக்கள், அதாவது மாணவ மணிகளுக்கு எந்த விதத்தில் எப்படிலாம் சொன்னோம்னா சரியான பாதைக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் உள்ள ஒரு நல்ல ஒரு ஊடகவியலாளர், நல்ல ஒரு பேச்சாளரை தாண்டி இவரை இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆசான் இப்படி கீர்த்தனமாக நடந்துக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி எனக்கு உள்ள வருத்தம் உண்டு. அதை தான் நான் இது பண்ணேன். தம்பி நிரூபிக்கப்பட்டாங்கிற வார்த்தையால் ஒன்றும் இதாகிறது தம்பி அப்படின்னு கேட்கலாம். கட்டாயமாக அது தவறான ஒரு வார்த்தை. ஏன் அப்படின்னா, அவர் தவறு செய்தால் இதை நிரூபிக்கப்பட்டால் அப்படிங்கிற சொல்கிறப்போ கட்டாயமாக அதை நிரூபிக்கப்படாதுன்னு தான் அவர் சொல்ல வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ ஆதாரங்கள் இருந்தாலும் அதை நிரூபிக்கப்படாது அப்படின்னு இவர் தெல்ல தெளிவாக சொல்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு நீதித்துறை மேல் இவர் நம்பிக்கை வச்சிருப்பாரு பார்த்துங்க. இதில் வேறு ஒரு வார்த்தை வர்றார், என்னென்னா இது போன்ற சுப்ரீம் கோர்ட்லேயே சில வழக்குகள் நிலுவையில் இருக்குது, அதுவும் சில வழக்குகள் நிரபரன்னு சொல்லி வெளியே வந்துடுறாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்கிறாரு. அப்போது நீதிமன்றங்களை எந்த அளவுக்கு இவர் நம்புகிறார், எந்த அளவுக்கு இவரும் இவர் சார்ந்த அந்த உறுப்பினர்களும் நம்புகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்போது தவறு செய்தால் தண்டிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இவர் சொல்கிறாராங்கிறது கேள்வி எனக்குள்ளே எழும்புது. இதை பற்றி யாருக்கும் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தபடியாக சோகால்டு ராஜகோபால் அவர்கள் செய்த தவறால் அவரை கைது செய்ததுனால அவருடைய மனைவி, அவரது குடும்பத்தார் அனைவருமே பாதிக்கப்பட்டாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினார். அதை பற்றி ஒரு சில கேள்விகளுக்கு கேட்போம் மாறியர். ஒரு 7 நிமிடங்கள் 8 நிமிடங்கள் இப்போ டைமில் வந்து என்னென்னா, அந்த ஃபேமிலி அதாவது என்னென்னா அந்த சிறு குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அந்த பெண்கள் எந்த அளவுக்கு பெண் குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அது எப்படி மற்றவங்க சொல்லணும்னு நினச்சிருப்பாங்க, எப்படிலாம் அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் தவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் குழந்தைங்க அவ்வளோ அக்கறை காட்டுற மாதிரி பேசிட்டு இருந்தார். ஓகேடா, அண்ணன் வந்து என்ன அப்போ உண்மையை தான் சொல்லிட்டுறாருன்னு நான் நினச்சிருந்தேன், தவறு பண்ணிட்டேன். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஃபேமிலி மீதும் அதே மாதிரி வருத்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த எண்ணம் ராஜகோபால் என்கின்ற ஆசிரியருக்கு இருந்திருக்கணும். அண்ணா மீண்டும் மீண்டும் குறிப்பிடுறேன், அவர் ஒரு ஆசிரியர், தவறாத்துறாங்க, அந்த ஆசிரியருக்கும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவருக்கு இல்லை. காரணம் என்ன, இங்கு நீதிமன்றங்கள் விலைக்கு வாங்கப்படுதோ அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள இருந்தது, அதனால தான் ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள இருந்ததன் காரணமாக தான் இருந்தது. இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. இல்லை நீதிமன்றத்துக்கு போனால் கடுமையாக தண்டனை வழங்கப்படும், அதனால் நம்ம கட்டாயமாக நம்ம வேலையை நம்ம ஒர்க்கை கரெக்டாக பண்ணுவோம் சொல்லி அவர் பண்ணியிருந்தாருன்னா இந்த பிரச்சனை இருந்துக்குமா? இல்லையே. ஒரு ஆசானா ஒரு ஆசிரியனா ஒரு ஒரு சமூகத்தை கட்டமைக்கின்ற ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள வந்திருந்தால் இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அவருக்குள்ள அந்த எண்ணம் வரல, நம்ம தப்பு செஞ்சால் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவருக்குள்ள இருந்தது. அப்போ அது மிகப்பெரிய தவறு. அதுக்கு நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்திக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, அடுத்த பையன் நீங்கள் நிறைய விடயங்கள் சொன்னீங்க, நான் அதெல்லாம் ஏற்றுக்குவேன் கட்டாயம் ஏற்றுக்குவேன். அதாவது என்னென்னா, அந்த 8 நிமிடத்துக்கு 8.5 நிமிடத்துக்கு மேலே ஒரு 9:30 வரைக்கும் நீங்கள் பேசிய அதுக்கடுத்து அந்த 24 நிமிஷமே நீங்கள் பேசுனீங்க அனைத்தையுமே நான் ஏற்றுக்கிறேன். அந்த ஒய்ஜி மகேந்திரனுக்கு சம்மந்தம் இல்லை, அதே மாதிரி அந்த மதுவந்திக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், அது பொது நான் பார்த்துறேன். அடுத்தபடியாக நீங்கள் சொன்னீங்க, ஏன் கமலஹாசன் கேட்கல, ஏன் ரஜினி கேட்கல, ஏன் அவங்களாம் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி அவங்க கேட்கல, பொது ஊடகங்களில் யாரும் அப்படி கேட்கல, சோசியல் மீடியாவில் எங்களை மாதிரி மீடியா சிஸ்டத்தில் யாருமே அப்படி கேட்கல. ச
கமலஹாசன் என்பவரை அந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்ங்கிறதுனால நான் கேட்கல ஓகேங்களா. கமலஹாசன் என்பவர் ஒரு மிகப்பெரிய நடிகர், உலக நாயகன், அவர் போன்ற ஒரு உத்தமர் யாருமே இல்லைன்னு மக்கள் நம்புறான். பிக்பாஸ்ங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலமா அதை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புறான். நாங்க நம்பல, மக்கள் நம்புறான். உலக நாயகனா அவரை ஏத்துட்டு இருக்கான். அவர் சொல்றதுல அவர் நமக்கு நிப்பாருன்னு சொல்லி அவன் ஏத்துட்டு இருக்கான். அதனால கேட்கறான். அவர் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர், அதனால அவர் கேட்கல அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லவே இல்லையும். எங்கேயாவது சொல்ல சொன்ன சொன்ன சொன்னதை காட்டுங்க பார்ப்போம். கிடையவே கிடையாது. அவரும் ஒரு முக்கிய பிரமுகர், மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சியை வச்சு வழிநடத்தி செஞ்சுட்டு இருக்கார். ஓ, அந்த கட்சி எல்லாம் பிடிச்சோ வழிநடத்தி செஞ்சுட்டு இருக்கா. ஆ, வச்சுக்காங்க, வழிநடத்தி செஞ்சுட்டு இருக்கா. அதனால அந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன தவறு? ரஜினியை கேட்டாலும் குத்தங்கிறீங்க, கமலை கேட்டாலும் குத்தங்கிறீங்க, என்னதான் அப்ப யாருங்க கேட்பாங்க? அவங்களாம் இங்கே முக்கிய பிரமுகர்கள் தானே. திரையுலகில் பெண்களுக்கு எதிரான நடக்கிற சில பல விடயங்களை வச்சு அவங்க படம் எடுத்துக்காங்க தானே, பேசியிருக்காங்க தானே. அப்போ அவங்களுக்கு அவங்கள அவங்களுக்கு கேட்க அவங்க ஏன் கேட்கலன்னு சொல்லி நாங்கள் ஏன் அவங்க கேட்கணும்னு நினைக்கிற தவறு இல்லையா? அது தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மக்களின் இயல்பு. அதை நீங்கள் தவறாக எடுத்துக்க கூடாது, ஓகேங்களா. அடுத்து ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லி நீ, ஐயோ அந்த விடயத்தை நான் பேசியாகணும்னு நினச்சேன். ராஜகோபால் பிராமணர் அப்படிங்கிற ஒரு வட்டத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லி பாடு வந்ததுனால்தான் அதிகமாக பகிரப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு இது அந்த அந்த ஒரு தாட்டில் சொன்னீங்க. என்னென்னா பிராமணர், பிராமணங்கிறதுனால அதை வந்து பேசணும், அதுவே அவர் அவரோட சமுதாயம் பேர் முதலியார்னு வந்த பிறகோ அல்லது செட்டியார்னு வந்த பிறகோ அல்லது நாடார்னு வந்த பிறகோ அவங்க பேசலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் தவறாத்துக்காதீங்க, அவன் எவ்வளோ பெரிய கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் தமிழக பெண்கள் மீது கை வச்சான் அப்படின்னா அவனை எடுத்து அடிக்கிற முத ஆள் தமிழன் அப்படின்னு தான் இருக்குமே தவிர்த்து வேற எதுவும் இருக்க முடியாதுன்னா கட்டாயமாக தமிழன் அப்படிங்கிற முறையில் அவன் கேட்பான். ஏன்னா தமிழன் எல்லாத்தையுமே சரிசமமாக பார்த்தவனும் இருக்கான், பார்க்குறவனும் இருக்கான். அந்த பார்க்குறவன் தான் அதிகமாக கேட்கவும் செய்கிறான். சாதி பார்க்குறவன் கேட்க மாட்டான், மதம் பார்க்குறவன் கேட்க மாட்டான், மொழியால் ஒன்று நீன்னு சொல்கிற அத்தனை பேருமே கேட்பான். நான் கேட்பேன். சரி, இந்த இதுக்கு 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 போட வேண்டாம், இது வந்து ஆனால் இதுக்கு பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம இது பேச வேண்டாம் அப்படின்னு பார்த்தா இவ்வளோ சாக்கடைகள் உள்ள இருக்குல்ல. மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள், இதை பற்றி நான் என்ன நிறையா பேசியிருக்கணும், நான் குறைச்சிட்டேன். காரணம் வந்து என்னன்னா, இதில் முக்கியமாக இவங்கெல்லாம் பேசலாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு முக்கியமாக ஒன்றே ஒன்று நம்ம மிகப்பெரிய தவறு செஞ்சுருக்கோம், அதை சரி செய்யணும். என்ன அப்படின்னா, முடிந்த அளவுக்கு தமிழக அரசு பாலியல் ரீதியான கல்வியை நடைமுறைப்படுத்தணும். 6வது முதல் 10வது வகுப்பு வரை பாலியல் ரீதியான கல்வியை அவர்கள் கற்றே தீர வேண்டும். 11, 12 அதுக்கான அந்த பாடத்திட்டங்கள் சரிவர இருக்க வேண்டும். கல்லூரிகளில் அவர்கள் கல்லூரி படிப்பு முடிக்கின்ற வரையிலுமே, அதாவது 6 முதல் கல்லூரி படிப்பு முடிக்கின்ற வரையிலுமே பாலியல் ரீதியான கல்வி கட்டாயமாக்குங்க. அரசியல், அடிப்படை அரசியல் சட்டம், அதை படிக்கின்ற கல்வி கட்டாயமாக்குங்க. தனிப்பட்ட முறையில் லா படிக்கிறவங்க படிக்கட்டும், ஆனால் தனிப்பட்ட முறையில் லா படிக்கிறவங்களை தாண்டி இது போன்ற முக்கிய விடயங்களை படிக்கின்ற ஒரு மாணவ மணிகளை உருவாக்கணும். அது தனிப்பட்ட முறையில் இல்லை, அனைத்து மாணவர்களுக்கும் சரிசமமாக அந்த பாடத்திட்டங்கள் உருவாக்கப்படணும். அவனுக்கு எதிராக என்னென்ன குற்றங்கள் நடக்குது, அதை எப்படி சரி செய்யணுங்கிற எண்ணம் அவனுக்கு வரணும். அதை வர வைக்க வேண்டியது தமிழக அரசோட கடமை. தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், இதை பரப்பி நீங்கள் அதை சரிவர இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பினா பரப்புங்க. இந்த காணொலியில் எதுவும் தவறாக பேசுவேன்னு நினைக்கிறேன். இன்னொரு சில விடயங்கள் நான் பேசியிருக்கணும், ஆனால் நான் அதை பேசுறதுக்கான நேரம் இது இல்லை, ஏன்னா ரொம்ப நேரம் பேசிட்டேன். அதனால் இதோட இந்த காணொலியை முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதுவரை இந்த காணொலி முழுவதும் பார்த்த அனைவருக்குமே அது நன்றிகள். இந்த காணொலியை முக்கியமாக முழுவதுமாக பார்த்தவங்களுக்கு கரெக்டாக நான் என்ன சொல்கிறேன் புரிஞ்சுக்கும், தயவுசெய்து பரப்புங்க. பரப்பி உங்கள் நண்பர்களை சேஃப்டியாக இருக்க சொல்லுங்கள், உங்கள் நண்பர்களை உண்மையின் பக்கம் நிற்க சொல்லுங்கள், உங்கள் நண்பர்களை சமுதாயத்தில் நடக்கின்ற அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். புலிகளின் தேசம் என்றும் உங்களோடு.
உறக்க சொல்லடா தமிழா, நீ தமிழன் என்று.